தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருக்காரு. ஏன் கோயம்புத்தூர் போனாரு, எதற்காக கோயம்புத்தூர் போனாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க எப்பவும் போல வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளு யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பு நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராக இருக்க செந்தில் கார்த்திகேயன் அவர்களோட இல்ல திருமண விழாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. அதாவது நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா புறநகர வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளராக இருக்க செந்தில் கார்த்திகேயன் அவர்களோட திருமண விழாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா வந்து போயிருக்காரு. அதற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு, செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதற்கான ஃபோட்டோ தொகுப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செம்ம பிரம்மாண்டமான முறையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி கே பழனிசாமி ஐயா வந்து வரவேற்றிருக்காங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் ஏன் கோயம்புத்தூர் நேற்று நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா போனார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு எப்படி வரவேற்பு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ ஓகே பாங்க, மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.